ஓகே, ப்ரீவியஸ் லைவ்ல எதை பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன். ரெண்டு குரூப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்காக அப்படின்றது தான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, கண்டினியூங் த லைவ். என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெலிகாலிங். ஓகே, நிறைய இவெண்ட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, அதை இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை சில டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வீட்டிலருந்தே கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெலிகாலிங் டேட்டா கொடுப்பாங்க. யூ நீட் டு கால் தேம். செகண்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும், அதை வந்து டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கே என்னோட டீம் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுவாங்க. எப்படின்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. நான் வீடியோவை ஷூட் பண்ணிவிடுவேன், அதை வந்து தே வில் டூ இட் ஆஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன். இதை வந்து ஒரு ஜாபாகவும் பண்ண முடியும். இப்போ எனக்கு டீம் இருக்குது, மை டீம் இஸ் ஹெல்பிங் மீ. பட் இது வந்து இல்லை, டீம் இல்லை, வெளியே யார்ட்டையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, யூ கேன் ஷூட் இட் ஆஸ் வீடியோஸ், யூ கேன் அவுட் சோர்ஸ் டு சம்மன், தே வில் டூ த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யூ, கேன் பே தெம். இதை மாதிரியான டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் இருக்குது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைன் நீங்க வந்து இப்போ அமேசான் பிளிப்கார்ட்லாம் இருக்குன்னு, இப்போ எத்தனை விஷயங்கள் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரியல. ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணுறாங்க இல்லை ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போது இதை ஹை டைம் நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ இ மென்டலிசம் பண்ணார் அருண், த மென்டலிஸ், அவருடைய ஃப்ரெண்ட் அசோக் பண்ணுறார் இந்த வீக். இது மாதிரியான ப்ரோக்ராமுக்கு வந்து யூ கேன் ரெஃபர் பீப்பிள். அப்போ அதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது மூலமாக நீங்கள் ரெஃபர் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் யூ ஆர் ரெஃபரிங் சம் ஒன் டு அனதர் ப்ரோக்ராம் ஆர் அனதர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அப்போ இது பண்ணலாம். இப்போ ஆன்லைனில் யார் யாரெல்லாம் கோர்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அவங்களோட கோர்சஸ் வந்து நீங்கள் விற்று கொடுக்கலாம். இது மாதிரியான நிறைய விஷயம். ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். நான் இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் இதில் நான் இறங்கியிருக்கேன், என்னென்னலாம் ஆன்லைனில் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் சொல்லிட்டு. ஸோ இப்போ இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் கமிங் டு தி பாயிண்ட், எதுக்காக இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லும்போது, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கலங்கி போயிருக்காங்க, எப்படிடா சம்பாதிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல். ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து ஓகே, ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கும்போதாக இருக்கட்டும், இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஒரு ஒருத்தருமே இண்டிவிஜுவலாக போயிட்டு நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணிட்டா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ரெண்டு குரூப் இருக்குது. ஒரு குரூப்பில் வந்து நான் எங்கே வெரிஃபை பண்ணி எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலமாக என்னெல்லாம் இது மாதிரி ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை அது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அது எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுவேன். நானும் டாக்டர் மகாராஜா, நந்தினி, வி ஆர் த குரூப் அட்மின்ஸ். நாங்கள் மூணு பேர் ஃபில்டர் பண்ணி என்னென்னலாம் எங்களுக்கு வந்து ஜென்யூன் தெரியுதோ, எது இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் தெரியுதோ அதெல்லாம் நாங்கள் அதில் ஷேர் பண்ணுவோம். அதர்ஸ் கேனாட் போஸ்ட். ஸோ இது வந்து எங்களை பேஸ் பண்ணி வரக்கூடிய நாங்கள் அசோசியேட் ஆகிறவங்க சம்மந்தமாக வர்றது. அதே மாதிரி ஒன் மோர் குரூப் வேர் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம், நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம், மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச கோர்சஸ், நீங்கள் மற்றவங்களோட லிங்க்ஸ் போகிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப்பில் பர்டிகுலர்லி இட்ஸ் ஒன்லி ஃபார் தி பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் லேர்னிங் ரிலேட்டட் டு இட். இது ஏன் இந்த டைமில் நான் வந்து இதை ரிவீல் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதே விஷயத்தை நான் வந்து நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 8 இயர்ஸாக பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் அப்போ சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. செகண்ட் லெவல் ஆஃப் இன்கம் சொல்லும்போதோ இல்லை வேறு விதமான இன்கம்னு சொல்லும்போதோ அவங்களாம் வந்து இல்லை என் லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து எல்லாருமே வேலை இல்லாமல் ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருக்கும்போது அப்போ தான் மைண்ட் வந்து வேறு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது. ஆனால் அதை பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. உண்மையாகவே நீங்கள் டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காரணம், டைம் இல்லைன்னா இன்றைக்கி டைம் நிறையவே நம்ம கையில் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாததோ இல்லை என்ன பண்ணணும் நமக்கு கைடன்ஸ் கிடைக்காதது தான் பிரச்சனை. ஸோ அந்த வகையில் ஐ ஹவ் டேக்கன் அன் இனிஷியேட்டிவ், என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்தராக அதை வச்சு ரிசர்ச் பண்ணுறது உங்களோட பொறுப்பு. எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை நான் போடுறேன்னா, என்கிட்டே அதை பற்றி ஒரு 10-15 க்வெஸ்சன்ஸ் கேட்காம நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் என்ன சொல்கிறாங்க படித்து பாருங்கள். ஏன்னா நான் திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான், முதல்ல மாதிரி இப்போ கிடையாது, டைம் இல்லைன்றதுக்கு காரணம் வாய்ப்பே கிடையாது. அப்போது யூ டூ த ரிசர்ச், அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் என்னன்னு பாருங்கள், அதை பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள், இதை நம்பலாமா இல்லையா, இதெல்லாம் எது மாதிரிலாம் எது மாதிரி கம்பெனிலாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டூ த ரிசர்ச். அதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா, டெஃபினெட்லி அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் த கைடன்ஸ் ஃப்ரம் மை மென்டர் அண்ட் அதர் பீப்புள் ஐ கேன் ஹெல்ப் யூ. பட் எடுத்தோடனே எல்லா டவுட்ஸும் என்கிட்ட கேட்கும்போது வந்து வி வுடன் பி இன் அ பொசிஷன் டு ஹெல்ப் எவ்ரி ஒன். ஏன்னா என்னோட லைஃபை நான் வந்து பார்த்துக்க வேண்டிய நிலமையில் இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உட்காந்து கைட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் யாருமே நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு ஒதுங்கவும் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ கிரியேட் அ குரூப், ஐ எம் ஷேரிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் எங்களுடைய குரூப்பில் வந்து நாங்கள் தான் போஸ்ட் பண்ணுவோம். செகண்ட் குரூப் எல்லாருமே போஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க யூ கேன் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அதோட ஆத்தென்டிசிட்டிக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி வரும், அங்கே ஒரு லிங்க் வருது இல்லை ஒரு போஸ்ட் வருதுன்னா அதை ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் ரிசர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா சில இடத்துல வந்து காசு கட்டி ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, சில அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை சில இடத்துல வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி பற்றிலாம் நிறைய வருது, அது இட்ஸ் அகெயின் எ கான்ட்ராடிக்டரி டாபிக், ஐ டோன்ட் நாட் கெட் இன் டு தட். இதை மாதிரியான நிறைய பேர், ஏன்னா ஆன்லைனில் நான் பார்த்தவருக்கு நிறைய பேர் வந்து அது என்ன பிஸ்னஸ் போய் பார்த்தா நிறைய பேர் பேசக்கூடியது கிரிப்டோ கரன்சியோ இல்லை பிட்காயின் வச்சு தான். அதை பற்றி நீங்கள் நிறைய டீட்டெயில் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் போகிறீங்கன்னா போய் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் யூ டூ த ரிசர்ச். அது நான் கிரியேட் பண்ண குரூப், அதில் வந்து நான் போட்டேன், இதில் போய் ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டிருந்தார், நான் அதை போய் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம். அந்த டிஸ்க்ளைமர் நான் இப்போயே சொல்லிடுறேன், யூ டூ இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி தரேன் உங்களுக்கு. அட் த சேம் டைம் ஐ ரெக்வஸ்ட் தி மெம்பர்ஸ் டு போஸ்ட் ஜெனின் ரெக்யர்மெண்ட். தார் எதுவும் வரது எல்லாமே ஃபில்டர் பண்ணாமல் போடாமல் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபில்டர் பண்ணி அங்கே போடுங்க. ஸோ தட் லெட்ஸ் மேக் இட் அன் எஃபெக்டிவ் குரூப். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த குரூப்ஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் யார் யார் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றீங்களோ
நான் லிங்க் ஷேர் பண்ணு, இல்லைனா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மை மொபைல் நம்பர் 9003087198. அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் தட் ஒரு குரூப்னா 256 மெம்பர்ஸாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா ஆஃப் ஸ்டார்டிங் செகண்ட் குரூப் அட் திஸ் மொமெண்ட், இன்கேஸ் அது ஃபுல் ஆகிடுச்சு, ஃபுல் ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆயிடுச்சு அப்படின்னா தென் லெட் மீ திங்க் அபவுட் இட், செகண்ட் குரூப் கிரியேட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. பட் அட்லீஸ்ட் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வாட் அவர் தி பெஸ்ட் வே ஐ கேன் கான்ட்ரிபியூட் டு தேம் அண்ட் வாட் அவர் தி பெஸ்ட் வே அதர் மெம்பர்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் அப்படின்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ கீப் டூயிங் தட். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் என்னோட ஆக்டிவிட்டீஸ். அதை தாண்டி என்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வில் பி ஆப்பனிங். என்னோட வீடியோ ப்ளாகிங் ரெகுலராக நடக்கும், இவெண்ட் ரிலேட்டடாக நான் ஷூட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக நடக்கும், என்னோட ஃபேஸ்புக் லைவ் ரெகுலராக போயிட்டு தான் இருக்கும். அண்ட் அடுத்ததாக என்னுடைய சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், என்னோட டீம் ட்ரைனிங், இது எல்லாமே ரெகுலராக ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் வாட் இஸ் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது நடக்கும். அண்ட் இதை தாண்டி வேறு எதாவது புதுசாக டாபிக் எனக்கு கிடைக்குது அப்படின்னா டெஃபினெட்லி ஐ ஷேர் தட் ஆல்சோ. அண்ட் நீங்களும் ஷேர் பண்ணலாம். நான் சொன்னேன் அந்த செகண்ட் குரூப் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து உங்களுக்கு எங்கேயா கிடைக்குது நாலேஜ்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லக்கூடியது அதுதான் வந்து இந்த டஃப் டைமில் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு நாமே ஹெல்ப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளையும் பார்த்துப்போம், மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் லைக் ஆஜய் பாலாஜி ஸ்டைலில் சொன்னால் நீங்கள் நல்லா இருங்க, நாலு பேரை நல்லா இருக்க வைங்க அப்படின்னு, நீங்கள் நல்லா உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, நாலு பேரும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த வகையில் என்னால் முடிஞ்சதை ஐம் ட்ரைங் டு டூ தட். ஸோ உங்களால் முடிஞ்சதை நான் ப்ளீஸ் கீப் டூயிங் இட். அண்ட் நம்ம எல்லாருமே இந்த டஃப் டைமை தாண்டி நாளைக்கு வந்து நல்லா வந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. எனி க்வெஸ்சன்ஸ், எனி டவுட், யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. அண்ட் யாரா இவன் இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் chennaiwenprofessionals.com. அண்ட் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் chennaiwenprofessionals லைக் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் அவர் ரெகுலர் அப்டேட்ஸ் அப்படின்னா chennaiwenemcees அப்படின்ற யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், அண்ட் அட் த சேம் டைம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர், மார்க்கெட்டிங், அண்ட் க்ரோ இன் யுவர் கரியர் ஆஸ் வெல், அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஆஸ் வெல்.